ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னைக்கிலி சமையல். நாம் இன்றைக்கி டேட்ஸில் வந்து ஈஸி மெத்தடில் ஒரு லட்டு பார்க்க போகிறோங்க. டேட்ஸையும் கிரவுண்ட் நட்டையும் வச்சு இப்போது அது எப்படி செய்யலான்னு பார்க்கோம். அதுக்கு முன்னாடி அன்னைக்கிலி சமையல் யூடியூப்பில் போய் அன்னைக்கிலி சமையல்னு அடிச்சிங்களா, என்னோடய வீடியோஸ் 200க்கு மேலே இருக்குது, 200 வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கேன். அதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் என்னோடய சமையல் அன்னைக்கிலி சமையல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிங்களா, பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்களா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும். இப்போ நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். டேட்ஸ் பாருங்கள், ஒரு பவுலில் டேட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது நான் இந்த மாதிரி சீடோடு இருக்கிற டேட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற சீடெல்லாம் எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுருக்கேன். சீடெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இந்த ஒரு பீஸ் எடுத்து வச்சேன். அப்புறம் கசகசா வந்து எடுத்திருக்கேன். இந்த கசகசா வந்து நம்ம தேவையான அளவு வறுத்துக்கணும். அப்புறம் வேர்க்கடலை வந்து வறுத்துட்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அளவு எவ்வளோன்னா எவ்வளோக்கு எவ்வளோன்னு சொல்ல முடியாது. நம்ம அது வந்து உருண்டை பிடிக்கும்போது தான் தேவையான அளவு நம்ம சேர்த்திக்கணும். இப்போது நான் வேர்க்கடலை வறுக்கிறதும் என்னோடய அன்னைக்கிலி சமையல் சேனலில் யூடியூப்பில் போயிட்டு அன்னைக்கிலி சமையல்னு அடிச்சிங்கன்னா வரும். அதில் வந்து பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்களா, வேர்க்கடலை வறுக்கிறது நான் போட்டிருப்பேன் எப்படி வறுக்கிறதுன்னு. புதுசாக சமைக்கிறவங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இது என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கசகசாவை வறுத்துக்கலாம், தேவையான அளவு நம்ம வறுத்துக்கலாம். இப்போது கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனோடனே நம்ம இதில் தேவையான அளவு போட்டு நம்ம இப்போ இதை லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். பாருங்க இப்போ நல்லா பொரிஞ்சு வருது. சும்மா ஒரே நிமிஷம் நம்ம வச்சா போதும், இது நல்லா பொரிஞ்சு வரும். கசகசா வந்து உடம்புக்கு குளிர்ச்சினால, டேட் வந்து அயன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து ஹீட்டு, அதனால அந்த ஹீட்டை வந்து சமப்படுத்துறதுக்கு நம்ம இந்த கசகசா சேர்க்குறோம். இப்போ இது வந்து ஒரு ஈஸி மெத்தடுங்க. நான் வந்து ஆல்ரெடி டேட்ஸ் நட்ஸு பால் வந்து எப்படி செய்கிறது, நட்ஸ் உருண்டைங்கிற வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய அன்னைக்கிலி சமையலில். பட் அது கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருக்கும். பட் ஈஸியாக இப்போ புதுசாக வந்து சமையல் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு செய்யணுன்னா இது வந்து ஈஸி. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த கசகசா நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ இது ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இப்போ இது வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம அதே கடாயில் வைக்கக்கூடாது. வச்சோம்னா ரொம்ப வந்து கருகி போயிடும். இப்போ இது ஆறிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து இப்போ இந்த வேர்க்கடலையாக பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ரொம்ப நைஸ் பவுடர் பண்ணணும்னு இல்லைங்க, கொஞ்சம் நம்ம அது சாப்பிடும்போது மென்று சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதனால் கொஞ்சம் கோர்ஸாக தான் நான் அடிச்சுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து இந்த வேர்க்கடலையை பவுடர் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ஈரம் இல்லாத பிளேட் எடுத்துக்கணும். அந்த பிளேட்டில் நம்ம இதை போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணலான்னா, வேர்க்கடலையை அடித்தாச்சு. இப்போ டேட்ஸை வந்து நம்ம இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம கை, நம்ம யூஸ் பண்ணுற இந்த பாத்திரம், மிக்சி ஜார் எல்லாம் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணுங்க. அப்போ தான் இது 2-3 மந்த்ஸுக்கு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், எவ்வளோ வேணால் செஞ்சு வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. அதனால் நம்ம இப்போ இதை மிக்சி ஜாரில் நம்ம பேரிச்சம்பளம் போட்டிருக்கோம், போட்டு நம்ம இதை மிக்சியில் கொஞ்சம் நல்லா ஓட்டிக்கலாம். பாருங்கள், நான் அடிச்சிட்டேன். இந்த மாதிரி அடித்தா போதும். சும்மா கொஞ்சம் ஒரு ஒரு 60 செகண்ட் அடித்தா போதும், இந்த மாதிரி ஆயிரும். இப்போ மறுபடியும் நம்ம இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிச்சுக்கலாம். பாருங்கள், டேட்ஸ் எல்லாத்தையும் நான் அடிச்சிட்டேன். இப்போது நம்ம இதில் வந்து இந்த கசகசா வச்சுருக்கோம் இல்லைங்களா வறுத்து, இது வந்து நம்ம தேவையான அளவு போட்டுட்டு இது நல்லா இருக்குங்க, ஒரு மாதிரி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்க வேண்டியதாங்க. நான் இது உங்களுக்கு முழுசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் இந்த மாதிரி வந்து லட்டு ஷேப்பில் நம்ம பிடிச்சிக்கலாம். இல்லை பர்ஃபி மாதிரி வேணும்னாலும் நம்ம பர்ஃபி ஷேப்லேயும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதாங்க. வேர்க்கடலை வந்து ஏழைகளையும் பாதாம்னு சொல்லுவாங்க, ஏன்னா எல்லாராலையும் பாதாம் வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா, பாதாம் ரொம்ப காஸ்ட்லி.
அதனால் இதில் வேர்க்கடலையிலேயே வந்து ரொம்ப குட் கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரியும் நம்ம செஞ்சு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சத்தான லட்டு இது. நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம், இல்லை பசங்க ஹாஸ்டலில் இருக்காங்க, வெளியில் தங்கி படிக்கிறாங்க, இல்லை ஜாப்புக்கு போகிறாங்க, பேச்சுலர் அப்ளைங் இருக்காங்கன்னா நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்து விடலாம். ஏன்னா அப்படியே டேட் சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம பெரியவங்களுக்கே வந்து பிடிக்கிறது கிடையாது, ஏன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு இல்லையா. அதனால் இதில் இந்த நம்ம நட்ஸு வேர்க்கடலைலாம் சேர்க்கும்போது, இப்போ நீங்கள் வேர்க்கடலைக்கு பதிலாக நட்ஸு சேர்த்தும் பண்ணலாம், பாதாம் பிஸ்தா இதே மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு பாதாம் பிஸ்தாவை இதே மாதிரி டேட்ஸோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உருண்டை பிடிக்கலாம். இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா, ஒரு சின்ன டிப்ஸு, புதுசாக வந்து சமைக்க போகிறவங்களுக்கு வந்து இந்த மிக்ஸி ஜார் வந்து கொஞ்சம் போடும்போது இந்த டேட்ஸ் வந்து மாட்டிட்டு ஜார் வந்து அடிக்கடி போயிடும் வந்து செய்யும்போது. அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யணும். மற்றபடி வெரி ஈஸி, இது ஈஸி ஹெல்த்தியான லட்டு. இப்போ என்னோடய சேனலில் வந்து 200க்கு மேலே வீடியோஸ் இருக்குது, எல்லா வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. தவறாமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.